ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ஆப்பிள் நிறுவனத்தினை ஆரம்பித்தவர். ஆப்பிள் இன்று உலகின் அதிகம் பெருமதி வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்று. இதன் தயாரிப்புகளை பயன்படுத்துவதே ஒருவனது சமூக அந்தஸ்தை ஒரு படி மேலே உயர்த்தி விடுகின்றது. ஒரு மிகச் சாதாரண பின்புலத்தில் ஆரம்பித்து எவ்வித உதவியுமின்றி இத்தனை சிறிய கால இடைவெளியில் இத்தனை பெரியதொரு நிறுவனத்தை உங்களால் எவ்வாறு உருவாக்க முடிந்தது என ஸ்டீவ் ஜாப்ஸிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் கூறிய பதிலாவது, எனது இளமை காலம் முழுவதும் நான் ஓர் மந்தமான மாணவனாகவே இருந்தேன். கல்வியில் ஆர்வம் இருக்கவில்லை. அதனால் என்னை சுற்றியிருந்த அனைவரும் என்னை ஓர் தோல்வியாகவே கருதினார்கள். என்றும் என்னால் முன்னேற முடியாது என கூறினார்கள். இருந்தும் இவ்வாழ்க்கை எனக்கோர் புதிராகவே தோன்றியது. இதில் அமைதியை தேடுவது மட்டுமே எனது நோக்கமாக இருந்தது. உலகின் பல நாடுகளுக்கு பயணித்தேன். பல கலாச்சாரங்களில் வாழ ஆரம்பித்தேன். அதில் எனக்கு எஞ்சியதோ போதை பழக்கம் மட்டுமே. என் வாழ்வில் ஒரு சிறிய மாற்றமேனும் நிகழ்ந்து என் மீது சுமத்தப்பட்டிருந்த முட்டாள் எனும் பட்டம் அகன்று விடாதா என பல வருடங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தேன். அந்த இயக்கம் என்னுள் ஓர் தேடலாக மாறியது. அத்தேடலின் விளைவாகவே ஆப்பிள் நிறுவனம் உருவானது. என்னிடம் பலர் கூறியிருக்கின்றார்கள், அறிவு மட்டுமே உன்னை வெற்றியடைய செய்யும். அதனால் பாடசாலையில் நன்றாக படி, நல்லதொரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துவிடு. அப்போதுதான் உனக்கு ஓர் நல்ல வேலை கிடைத்து உனது எதிர்காலம் சிறப்பானதாக மாறும் என்று. என்னை பொறுத்தவரை அறிவு என்பது வெறுமனே பாடசாலையில் பெறுவதல்ல, அது நமது வாழ்வின் அனுபவத்தில் இருந்து பெறப்படுவது. அதனால் நான் அவர்கள் கூறிய வழியில் பயணிக்கவில்லை. எனது எதிர்காலத்தை அடுத்தவன் கையில் கொடுத்துவிட்டு அவன் முன்னே கை கட்டி நிற்பதற்கு பதிலாக அதை என் கைகளிலேயே வைத்துக் கொண்டு அதற்காக உழைக்க முடிவெடுத்தேன். அதனால் என்னை அனைவரும் முட்டாள் என கூறினார்கள். ஆர்வக் கோளாறு என கேலி செய்தார்கள். நானோ அக்கேலி கிண்டல்களை எனது வெற்றி பயணத்திற்கான எரிபொருளாக்கிக் கொண்டேன். எனக்காக ஓர் இலக்கினை நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். அவ்வுழைப்பின் வெளிப்பாடே இன்று ஆப்பிள் நிறுவனமாக வளர்ந்து நிற்கின்றது. தனது வாழ்வில் வெற்றியடைய துடிப்பவர்களுக்காக நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். என்றும் ஒரு முட்டாளாக இருப்பதற்கு தயங்காதீர்கள். முட்டாள்தனமான கனவுகளை காண்பதிலிருந்து பின்வாங்காதீர்கள். ஏனெனில் வெற்றி என்பது ஒரு மாயாஜாலமாகும். அதில் எதனையும் உங்களால் கணித்துவிட முடியாது. அவ்வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களது மனதினால் மட்டுமே உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அது காட்டும் வழியில் பொறுமையுடனும் மனவுறுதியுடனும் பயணியுங்கள். மிக விரைவில் அம்மாயாஜாலம் உங்களது வாழ்விலும் நிகழ ஆரம்பிக்கும்.